இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஜவ்வரிசி காரப்பொறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி காரப்பொறி ஜவ்வரிசியை பயன்படுத்தி தான் செய்யணுங்கிறது இல்லை, அரிசி பொரியிலையும் செய்யலாம், அவல் பொரியிலையும் செய்யலாம். இந்த ஜவ்வரிசி பொறி கலர் கலராக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி பொறி அரை கிலோ, இது பொறி விற்கிற கடையிலேயே கிடைக்கும். வறுத்த கடலை தோல் உரித்தது 200 கிராம், பொட்டுக்கடலை 150 கிராம், கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி அளவு, மோர் மிளகாய் 10, கடுகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 50 ml, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். பெரிய பேனில் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த காரப்பொறி தேங்காய் எண்ணெயில் செஞ்சாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 மோர் மிளகாயை கிள்ளி இதில் சேர்த்துருங்க. இதோடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டவங்க 8 பல் பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஓரளவு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 150 கிராம் பொட்டுக்கடலை, 200 கிராம் கடலைக்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலையிலையும் கடலைக்காயிலையும் மசாலா நல்லா கோட் ஆகிற வர கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜவ்வரிசி காரப்பொறி ஜவ்வரிசியை பயன்படுத்தி தான் செய்யணுங்கிறது இல்லை, அரிசி பொரியிலையும் செய்யலாம், அவல் பொரியிலையும் செய்யலாம். இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஜவ்வரிசி பொரியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொரியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10-15 நாள் வரைக்கும் மொறுமொறுப்பாகவே இருக்கும். இந்த ஜவ்வரிசி காரப்பொறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.